அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு இயற்கை சுகாலயம் மற்றும் சேரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் கொஞ்ச நாளாக இந்த குழந்தைகள் வைத்தியம்னு பார்த்துட்டு வரும் சின்ன குழையிலேருந்து ஸ்கூலில் போகிற பிள்ளைகள் வரைக்கும் ஏதாவது சில்ட்ரன் கேர் அந்த நோய்கள் பற்றி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரும் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாமிட்டு வாந்தி வாந்திங்கிறது என்ன நார்மலாக நமக்கு தெரிஞ்சது வாய் வழியாக வருது கீழே போனால் பேதி மேலே போனால் வாதி அதாவது இறப்பைக்கு கீழே போய் குடலுக்கு போயிருச்சுன்னா அது வாந்தியாக போயிடும் இது பேதியாக போயிடும் இறப்பையில் இருந்து குடலுக்கு போகலைன்னா அது வெளியே தள்ளும் அதுக்கு வாந்தின் பேர் அதாவது வாந்தி என்பது விதானமும் அந்த அடிவயிலும் ஒரு போர்ஸை கொடுத்து ஒரு ப்ரெஷரை கொடுத்து வெளியே தள்ளும் அதாவது ஒரு ஆகாத பொருள் தகாத பொருள் பாரின் மெட்டீரியல் ஒரு அந்நிய பொருள் உடம்புக்குள் இருக்குமேயானால் சீரணத்துக்கு உதவாத பொருள் அல்லது சீரணம் பண்ண முடியாத பொருள் அப்படி எதுவாக இருக்குமையானால் அந்த கழுதியை அது வெளியே தளர்க்கு முயற்சி எடுக்கும் அந்த முயற்சி எடுக்கும் போது வாயில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நீர் கோர்க்கும் ஒரு கொமட்டல் உணர்வு வரும் இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த வாந்தி வரும் அப்போ கடக்குன்னு வாந்தி வெளியே வந்து கைக்கும் அப்போ இந்த மாதிரி செய்கிறதுக்கு பேர் தான் வாந்தி இப்போ சின்ன பிள்ளை பால் கொடுக்குறீங்க படக்குன்னு எது கழிக்கும் வாந்தி வரும் அந்த நேரம் பாருங்கள் ஊற்றுனது பால் அது தெரிஞ்சு வெளியே வரும் புளித்த தயிர் மாதிரி வரும் ஒரு தயிர் வந்து பாலை காய்ச்சி உற ஊற்றி தயிராக்கணும்னா ரெண்டு நாள் ஆகும் அது ஒரே மினிட்டில் அந்த பாலை வந்து எது கழிக்கும்போது தயிரை டக்குன்னு வெளியே தெளிச்சது இந்த உடம்பு செய்கிற அற்புதத்தில் ஒன்று அவ்வளோ தூரத்துக்கு இது வந்து ஒரு வாந்தியை ஏற்படுத்துது இந்த வாந்தியில் ரெண்டு டைப் இருக்குங்க ஒன்று வந்து ஜென்டில் இன்னொன்று வயலண்ட் நார்மலாக பரவாயில்லாமல் இருக்கும் இன்னொன்று தீவிரமாக இருக்கும் இந்த ஜெண்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா வயரில் எதோ குமட்டல் இருக்கும் வாந்தி வர்ற மாதிரி இருக்கும் வாந்தி எடுத்துட்டா ஃப்ரீயாக இருக்கும் வயிற்று ஒன்று வெளியே போயிடுச்சுன்னா ஃப்ரீயாக இருக்கும் உதாரணத்துக்கு புல்ல இருக்கும் பால் குடிக்கும் கொஞ்சம் எக்ஸாக குடிச்சிருச்சுன்னு வையா அது எக்ஸனு தெரிஞ்சோடனே வெளியே தள்ளணும் வெளியே தள்ளனோன்னு பாருங்கள் அதாட்டு ஆட்டு பேட்டில் படுத்துவோம் ஆரம்பிச்சு இது ஜென்ட்லாக இருக்கும் ஆனால் வயலண்ட்டுங்கிறது என்னென்னா வாந்தி அடிக்கடி வரும் வாந்தியோட நேரம் டியூரேஷன்காங்க அது கூடுதலாக இருக்கும் அப்படி வருதுன்னா அதை கவனிக்கணும் அதை சாதாரண நினைக்கூடாது ஏன் அப்படி சாப்பிட்ட பொருள் அடிக்கடி வாந்தி வருது டியூரேஷன் கூட இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது காரணங்கள்னு எடுத்திங்கன்னா ஃபங்க்ஷனல் டிஃபெக்ட்னு ஒன்று இருக்குது உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைன்னு பேர் அடுத்து உணவு அந்த மாதிரி பிரச்சனை உறுப்புக்கள்லேயே பிரச்சனை இருந்தால் சில நேரம் வாந்தி வரும் அப்படி உறுப்புகள் வரக்கூடிய அந்த குறைபாடுக்கு ஃபங்க்ஷனல் டிஸ்ஆர்டர்னு பேர் அடுத்து வாந்தி வரும்போது காய்ச்சல் வரும் சில பேருக்கு காய்ச்சலோடு வாந்தி வரும் குடல் பகுதியில் கிருமிகள் இன்ஃபெக்ஷன் இல்லைங்க தாக்குதல் குடலில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம் அது மாதிரி மஞ்சள் காமலையில் ஒரு வாந்தி மஞ்சக்காமலை வாந்தியான் கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம் நல்லா சாப்பிட்டுருவோம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் ஆன உடனே இந்த இடத்துல ஒரு வழி வரும் இந்த பகுதியில் சாப்பிட்ட உடனே இந்த இடத்துல பகுதியில் வலி வந்தவுடனே வாமிட்டு வரும் அப்படி வந்துச்சு ரெண்டு மூணு தடவை அப்படி சாப்பிடும்போது இந்த இடத்துல வழி வாந்தி உடனே வருதுன்னா அது மஞ்சக்காமலையாக இருக்கலாம் உடனடியாக போய் செக் பண்ணணும் ஏன்னா மஞ்சள் காமாலை இருக்கா இல்லைன்னு தெரியாமலே ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது உடனே போய் செக் பண்ணிடுங்க அதுக்கெல்லாம் செக் பண்ணுறதுக்கு இப்போ எல்லா வசதியும் இருக்குது உடனே பார்த்து சொல்லிடுவாங்க அது செக் பண்ணுங்க அது மஞ்சக்காமலை வாந்தி அது மாதிரி சிலருக்கு பயம் பழம் இருந்தாலே சிலருக்கு வாந்தி வந்துடும் திடீர் தாக்குதல் பயம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை என் படபடபடன்னு அடிக்கும் அப்போ இதயம் என் உடனே அடித்தா உருப்புக்கள் போகிற ரத்தம் குறையும் சத்துக்கள் குறையும் நரம்பியல் ப்ராப்ளம் வரும் வாந்தி வந்துடும் அப்போ உணர்ச்சியில் பயங்கிற ஒரு உணர்ச்சியில் யூரின் போகும் அது மாதிரி வாந்திலாம் வரும் இதுக்கு சிகிச்சை என்ன வாந்தி வர்ற மாதிரி இருக்குது வயிறில் இன்டச்சிஸ்லாம் தெரிது ஒரு வெள்ளாத பொருள் இருக்குது கக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணுது ஆனால் அந்த இங்கே வரைக்கும் வரும் பரவி குறைப்பேன் சரி வாந்தி வள்ளியான்னு இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் காலம் அழிச்சு பல இங்கே வரைக்கும் யார் விட்டுரும் அப்படி இருக்குன்னா அந்த கழுதியை வெளியே தள்ளணும்னு அர்த்தம் அப்படின்னா என்ன செய்யணும்னா ஒரு செம்பு நிறையா தண்ணி எடுக்கணும் உப்பு போடணும் உப்பு போட்டு அந்த தண்ணி நல்லா குடிச்சிடும் குடிச்சிட்டு இந்த ரெண்டு வரல இப்படி குளிஞ்சிக்கிட்டு உள்ளே விட்டு ஆனு இழுங்க கபக்குன்னு விலை வாந்தி வந்துடும் வாந்தி வந்துருச்சுன்னா உங்களுக்கு சுகமாக இருக்கும் ஏன்னா அந்த வேண்டாத பொருள் வெளியே போடணுன்னா அடுத்த நிமிஷமே உங்கள் உடம்பு சுகமாக இருக்கும் அது இருக்கும் போது அவ்வளோ திணறு இருக்கும் அது மாதிரி இனிமா எடுக்க தெரிஞ்சவங்க இனிமா எடுத்துக்கிடலாம் வாழ்ந்து எடுத்துட்டிங்கன்னா பட்டுன்னு ரெஸ்ட் எடுத்துருங்க தண்ணியை குடிச்சுட்டே பேசாமல் படுத்துக்கலங்க அது மாதிரி சில இடங்களில் ஸ்கூலில் ஆசிரியர்கள் இல்லைன்னா பேரண்ட்ஸு ட்ரீட்மெண்ட்டு இந்த குழந்தைகளையோ பிள்ளைகளையோ சரியாக ட்ரீட் பண்ணாமல் வேறு விதமாக ட்ரீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வித்தியாசத்துலேயே சில நேரம் வரும் அப்போ அன்பா பேசணும் அந்த பிள்ளையை ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணணும் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா அந்த குறைபாடு நீங்கும் அந்த மாதிரி வாந்தி வந்தால் அது நிப்பாட்டிருக்கு எலுமிச்சம்பழ சாறு தேன் இஞ்சி சாறு புதினா சாறு இதெல்லாம் ஜூஸ் எடுத்து குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனாலும் வரமாட்டேங்க இல்லை வாந்தியே நிற்க மாட்டேங்கன்னா இந்த ஜூஸ்லாம் எல்லாம் எடுத்திங்கன்னா ரிலீஃப் ஆகிடும் வாந்தியெல்லாம் நின்று குணமாயிடும் அடுத்து இளநீர் சாப்பிடுங்க ஐஸ் வத்தடம் கொடுங்க அது மாதிரி மண்பட்டி போடுங்க வயிற்றில் போடலாம் அதுக்கு பிறகு இந்த கொத்தமல்லி அல் புதினா பாலுடன் சர்க்கரையும் போட்டு கசாயம் செய்து சாப்பிடலாம் தினமும் ரெண்டு வேளை எடுக்கலாம் அடுத்து நெல்லி வத்தல் திப்பிலி நெல் பொறி சீரகம் இதையும் கசாயம் போடலாம் நெல்லி வத்தல் திப்பிலி நெல் பொடி சீரகம் அடுத்து கருவேப்பிலை துவையல் அடிக்கடி வைங்க வந்து பித்த வாந்தியாக இருந்தால் கேட்கும் கருவேப்பிலை துவையல் அடிக்கடி வைங்க அது உடம்பின் மேல் பகுதியில் அதாவது வசம்பு இருக்குல்ல அந்த வசம்பினுடைய மேல் பகுதி இருக்குல்ல அதை நல்லா தோலை சீவிட்டு தீயில வாட்டி சாம்பல் எடுத்து அதை தேரில் குழச்சி பிள்ளைகளுக்கு கொடுத்திங்கன்னா வாந்தி உடனே நிற்கும் அது மாதிரி வெள்ளைப்பூண்டு ஓமம் இதெல்லாம் அடிக்கடி போட்டு கசாயமாக சாப்பிடுங்க வாந்தியை என்னன்னு தெரியாமல் நீங்களாக ஒரு யூகம் பண்ணிக்கிட்டு வாந்தி அடிக்க வேண்டிகிட்டே இருக்காதீங்க வாந்தி வந்தால் நிற்கணும் ரொம்ப இதாக இருந்தால் இந்த சொன்ன முறையில் பாருங்கள் அடுத்து போய் மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்